ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பைரேசன் ஃப்ரம் ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி சென்னை. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பேசக்கூடிய டாப்பிக்கை இல்லாமல் உங்களால் வந்து படிக்கவே முடியாதுன்றது. ஸோ அப்படி என்ன சார் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யா ஸோ நம்மளோட அல்ட்ரா லெஜெண்ட், தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்தை பெரிய லெவலில் மாற்றத்துக்கு ஒரு வித்திட்டவர், ஒரு அடித்தளமிட்டவர். ஸோ அவர் தான் அன்னதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியார், ஈவே ராமசாமி நாயக்கர். ஸோ அப்போ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வரலாறுல எடுத்துக்கிட்டாலும் வரும், நம்ம தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தாலும் வருவாங்க, ஸோ யூனிட் 8 பார்த்தாலும் வருவாங்க. அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அரசியல் சம்மந்தப்பட்டு நம்மளோட மாடல் சொல்லுவாங்க, திராவிட மாடல் ஆட்சிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே பெரியார் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, பெரியார் சம்மந்தப்பட்ட செயல்களை, அந்த விஷயங்களை, கேள்விகளாக நமக்கு இந்த வீடியோ மூலமாக கொடுக்கலான்றதான் நம்மளோட இந்த சிந்தனை. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட் எபிசோடு இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு வாழ்க்கை சொல்ல ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு பல்வேறு கட்டங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் வந்து ஒவ்வொரு 25 க்வெஸ்சன்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவர் வாழ்க்கையில் என்ன சொல்லணும் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பித்து, ஸோ ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக வந்து அவரோட பள்ளி படிப்பு, அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார், சமூகத்துக்காக என்ன பண்ணார், அரசியலில் என்ன பண்ணார், ஸோ அப்போ வந்து பெண்களுக்காக என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஃபார்ம்ஸாக நம்ம வந்து க்வெஸ்சன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 25 க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட குடும்ப வாழ்க்கையும் அவரோட பர்சனல் வரலாறுன்ற மாதிரி விஷயங்கள். ஸோ வாங்க க்வெஸ்சனை பார்த்துடலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா பெரியார் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் தான் அதனால தான் அந்த க்வெஸ்சன் பாருங்கள், பகுத்தறிவு பகலவன் எந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 பிறந்தார் அப்படின்னா வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா 1879. ஸோ இதில் வந்து நம்ம எப்பவுமே கேள்விகள் எப்படி கேட்கலாம்னா வந்து இந்த செப்டம்பர் 17 சொல்லி கேட்கலாம். ஏன்னா அறிஞர் அண்ணா பிறந்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, இவர் 17. ஸோ இதே நாட்களில் வேறு ஒருத்தரும் பல செலவிட்டும் பண்ணுறாங்க பிறந்தநாள், மோடிஜி. ஸோ இருந்தாலும் கூட நம்ம நல்லா ஞாபகம் வச்சு, இந்த மாதிரி நீ ஷார்ட்கட்லாம் வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ 1879 தான் ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தந்தை பெரியாரோட அப்பா, தந்தையோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெங்கடப்பன் நாயக்கர், அதனால தான் இவே வி இவிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, வின்றது அதான் வெங்கடப்பன் நாயக்கர். தேர்ட் ஒன்று பாருங்கள், அவனோட அன்னையோட பேர் கேட்டிருக்காங்க, சின்னத்தாய் அம்மாள். தேர்ட் க்வெஸ்சன். ஃபோர்த் ஒன்று பாருங்கள், 1880 1880களில் ஈரோட்டில் நாயக்கர் என்று கூறினால் இது இவரையே குறிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிப்போம் நாயக்கர் அப்படின்னா வந்து, ஸோ பெரியார் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ் உடனே நம்ம இவே ராமசாமி நாயக்கர் நினைப்போம், நோ இல்லை. ஸோ அப்போ யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவேராவோட அப்பா. ஸோ அவரோட பேர் தான் வந்து வெங்கடப்பன் நாயக்கர். அவர் தான் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து பெரியாரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தில் இருந்தாலும் கூட, ஸோ லேட்டராக வந்து அவரும் அவரோட மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வணிகம் செஞ்சு தான் டெவலப் ஆகி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ தான் பெரியார் அந்த குடும்பத்தில் தான் கொஞ்சம் வாழ்ந்திருப்பார். ஸோ அதுதான் விஷயம். ஸோ பாருங்கள், அதனால தான் அவங்க அப்பா வந்து வெங்கடப்பன் நாயக்கர்னு சொல்லுவாங்க, நாயக்கரான். ஏன்னா அப்போது அந்த காலகட்டத்தில் தர்ம காரியங்கள், கோயில் விஷயங்கள், எந்த விஷயமாக இருந்தாலும் நாயக்கிட்ட போனால் கிடைப்பாங்கப்பா, கொடுப்பாங்கப்பா, செய்வார்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், பெரியார் தம் பெற்றோருக்கு எத்தனையாவது பிள்ளை, ஸோ 2வது பிள்ளை. ஸோ மூத்தவர் அவங்க அண்ணன், அதாவது ஓகேங்களா. ஸோ புரட்சியாளர், தந்தை பெரியார் பிறந்ததால் பெருமை அடைந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் சொல்கிறோம் இல்லையா, ஈரோடு வெங்கடப்பன் நாயகோட மகன் ராமசாமி, அதுதான் ஈவேரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஈரோடு. ஸோ அடுத்து பாருங்கள், ஈவே ராமசாமி சிறு வயதில் அவருடைய தந்தையின் சிறிய தாயாருக்கு தத்து கொடுக்கப்பட்டதால். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வளர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து அவங்க சின்ன பாட்டி வீட்டில் வளர்ந்துருக்காரு இவர். ஸோ அதனால் என்னென்ன வந்து ரொம்ப ஃப்ரீடமாக வளர்ந்துருக்காரு, அதனால் என்ன சொன்னால் சுய சிந்தனையாளராக வளர்ந்தார் அப்படின்ற மாதிரி இந்த க்வெஸ்சன் சொல்கிறோம். ஸோ 8th க்வெஸ்சன் பாருங்கள், ஸோ அறிவு ஆசான் பெரியார் பள்ளியில் பயின்ற ஆண்டுகள், ஸோ 5 தான். ஸோ அவ்வளோ தான் படிச்சிருக்காரு ஓகேங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், தந்தை வெங்கடப்பன் நாயக்கர் ஈவே ராமசாமியின் சிறுவனாக இருந்தபோது செய்த தொழில், அதான் இப்போ சொன்னோம் இல்லையா, அவர் வந்து பிஸ்னஸாக பண்ணியிருக்காரு, ட்ரேட். ஸோ வணிகம், அதான் அந்த க்வெஸ்சனோட ஆன்சர். ஸோ வறுமையில் வாடிய வெங்கடப்பன் நாயக்கர் செல்வ சீமானையானதற்கு காரணம், ஸோ அவரோட கடின உழைப்பும் அவங்க லைஃப் பார்ட்னர் கொடுத்த சப்போர்ட்டு தான். ஸோ அதான் கடின உழைப்பும் துணைவியாரின் விடாமுயற்சியும் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ 11th க்வெஸ்சன், ஸோ பெரியார் அவர்கள் குழந்தை பருவத்தில் அருந்திய பால் ஆட்டுப்பால், எதை நான் என்ன சொன்னேன்னா நம்ம அதான் ரொம்ப வறுமைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்போ அந்த மாட்டுப்பால் கூட வாங்குற அளவுக்கு இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ அதனால் தான் ஆட்டுப்பால் குடிச்சிருப்பார். ஸோ தாய் தந்தையருக்கு ஏற்ற பிள்ளை என்று எல்லோராலும் பாராட்ட பெற்ற, பெற்றோருக்கு பிடித்த பிள்ளை யாருன்னு பார்த்தா வந்து ராமசாமி கிடையாதுங்க, நம்ம ஈவேரே கிடையவே கிடையாது. யாருன்னா அவங்களோட அண்ணன், உடன்பிறப்பு
கிருஷ்ணசாமி தான் ரொம்ப செல்லப்படியாக இருந்திருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப சூப்பராக படிப்பார், சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை. அப்போ நம்மால் கேட்க மாட்டார்னா தப்பாக எடுத்துக்கூடாதுங்க. அவர் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பார். இதை செய்யாதப்பா அப்படின்னா ஏன் நம்ம செய்யக்கூடாது, இங்கே போகணும் ஏன் நமக்கு போகக்கூடாது, அந்த பசங்களோட ஏன் பழகக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டுருப்பார். அதனால் ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் அவங்களோட அண்ணன் கிருஷ்ணசாமி தான் வந்து ரொம்ப பெட்டாக இருந்திருப்பார் அவங்க பேரண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 13. பெரியார் அவர்கள் 10 வயது சிறுவனாக இருந்தபோது இரண்டு கால்களிலும் விலங்கு கட்டைகள் பூட்டப்பட்டதற்கான காரணம் என்ன? அதை இப்போ தான் சொல்லிக்க முடியா. ஸோ ஸோ இந்த இடத்துக்கு போகாத, அங்கே வராத, இங்கே செய்யாதன்னு சொன்னால் அவர் வந்து ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணக்கூடாது, நான் போவேன் செய்வேன்ன்ற மாதிரி சில விதண்டாவாதங்கள் சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதுதான் ஃப்ரீடமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ சுதந்திரமாக எல்லாத்தையும் போய் கற்றுக்கிட்டா, லேர்ன் பண்ணார். ஸோ அதனால் தான் என்ன பண்ணணும், வீட்டை கட்டி போட்டாங்க, ஏ இந்த மாதிரி நீ பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, புழங்கக்கூடாத சாதியினுடன் புழங்கி அவர்களின் வீட்டு தின்பண்டங்களை தின்று அவர்களோடு விளையாடியமையால். ஸோ என்னென்னா, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் 1879 நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி, ஸோ 130-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி போது இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ சாதியோட அந்த ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் விளையாட போகாத, அந்த கூட பழகாத, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் க்வெஸ்சன் நம்பர் 14. எது நடந்தாலும் தலைவிதி தான் காரணம் என்று கூறி வந்த ராமநாத ஐயருக்கு பாடம் புகட்ட, ஸோ அவரது கடையில் தட்டியை தாங்கி நின்ற முட்டுக்கம்பை தட்டிவிட்டு ராமநாத ஐயர் தலையில் விழுந்து கோபமுற்ற போது பெரியார் கூறிய பதில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா, இந்த ஸோ அவர் ரெகுலராக அவங்க வீட்டு ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு பொட்டி கடை இருந்திருக்கு. அந்த பொட்டி கடை நடத்தினவர் தான் யாருன்னா வந்துட்டு அந்த ராமநாத ஐயர். ஸோ அந்த பொட்டிகளை நடத்துகிற என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு கடைக்கு முன்னாடி சில நிழல்களுக்காக தட்டி வச்சு கொம்பு வச்சு மறைச்சி தட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவர் எது நடந்தாலும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எல்லாம் என் தலைவிதிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அவர். இது இவருக்கு அப்போ பிடிக்கல, புரியல, என்ன தலைவி தலைன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, இவரோட கிளவர்னஸை பாருங்கள் நம்ம பெரியார் பண்ணது. ஸோ அந்த கடையான நின்றுட்டு போயிட்டு வேணும்னே, அதாவது அதை சுமந்து நின்றுக்கிட்டு இருந்த அந்த கொம்பு, அந்த கொம்பு போட்டு தட்டி விட்ட உடனே அந்த தட்டி என்ன பண்ணுறோம், மேலே வந்துடும் இல்லையா. ஸோ அதை மேலே விழுது ராமநாதாயர் மேலே. அப்போ விழுந்தவனே என்ன சொல்கிறானா, ஐயோ அடி அடிப்பட்ட உடனே, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவும் தலைவிதியாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவரை வந்து கவுண்டர் அடிச்சிருப்பார். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு, யதார்த்தமாக இங்கே நடக்கிற விஷயங்களும் நீங்கள் தலைவிதின்ற அந்த மூடநம்பிக்கைக்கு போகாதீங்கன்னு சின்ன வயசுலேருந்தே பெரியார் வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ அதுக்காக அந்த இன்சிடென்ட்டுக்காக தான் இந்த கேள்வி. ஸோ 15 பாருங்கள், நாகம்மையாரை மணக்கும் போது பெரியார் வயது அவருக்கு 19 வயசுங்க. அப்போ அவங்க மனைவி எவ்வளோங்க இருந்தது, 13 வயசு. ஸோ நாகம்மை தான் வந்து அவங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஸோ அவர் வந்து இவருக்கு 19 வயசு, அந்த அம்மைக்கு வந்து 13 வயசு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ மணியம்மை லேட்டராக இவங்களோட பாதுகாவலராக, இவங்க ஒரு வெல்விஷராக இருந்தவங்க தான் லேட்டராக வரவங்க தான் மணியம்மை, இவங்க நாகம்மை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 16 நம்பர் 16 பாருங்கள், பெரியாரை மணக்கும் போது நாகம்மையாரின் வயது இப்போ தான் அதான் சொன்னோம் இல்லையா 13. ஸோ அடுத்து பாருங்கள், பெரியார் அவர்கள் கோயிலுக்கு போகும்போ தம் மனைவியின் மனப்போக்கை மாற்றிட கையாண்ட வழிமுறை என்ன? ஸோ அப்போ என்னென்னா, அவங்களோட மனைவி வந்து கோயிலுக்கு கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அண்டு ஆர்த்தோடாக்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள மாற்றினோருக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இவராக ஒரு 4 பேர் செட்டப் பண்ணி அங்கே அதை பண்ணக்கூடாது செய்யக்கூடாது சொல்லி பண்ணியிருப்பார். ஸோ அதான் எங்கள் விஷயம், ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் நடிக்க வைத்தார். ஸோ அங்கே போன மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அவரை நம்ப வச்சு இந்த மாதிரி, ஸோ மூடநம்பிக்கைக்கு எதிராக எந்த மாதிரிலாம் செயல்பட்டுருக்காங்க, ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் இன்வால்வ் ஆகிருக்காருங்க. ஈவன் தன் குடும்பத்திலேருந்து தன் இடத்துலருந்தாங்க ஆரம்பிச்சிருக்க எல்லா விஷயமுமே. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பெரியாரின் மனைவி நாகம்மையாரின் இரு கொள்கைகளாக எவற்றை சாமி சிதம்பரனார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாரின் எல்லா காரியங்களுக்கும் துணை நிற்பது, இல்லத்திற்கு வரும் அனைவருக்கும் சோறு போடுவது. ஸோ இது வந்து ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவளை வரவேற்று அவளுக்கு உணவு கொடுக்கணுன்றது அந்த விஷயம் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்திருக்காங்க. செகண்ட் ஒன்று, கணவன் சொல்கிற பேச்சு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதை மாற்றம் இல்லாமல் அதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 19 பாருங்கள், பெரியார் அவர்கள் காசிக்கு சென்று துறவு போன்ற போது அவரோட வயது வந்து 25. அந்த ஏஜ் ஆஃப் 25 அவர் காசிக்கு போயிட்டாருங்க. ஸோ என்னங்க காசி போயிட்டார்னா வந்து, ஸோ என்ன தான் சொல்லிட்டா கூட ஒரு தேடல், அந்த தேடலோட அடுத்தவோட லெவல் தான் இவர் காசிக்கு போயிருக்கார். காசிக்கு கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே பிராமின். வாங்க அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஸோ பெரியார் காசிக்கு சென்ற போது அவரோடு சென்ற இரு பார்ப்பனர்கள் காசியை அடைந்ததும் அவரை பிரிந்து சென்றமை ஏன்? இவ கூட 3 பேராக போயிருக்காங்க காசிக்கு, போகும்போது 2 பேரும் பிராமின் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க திடீர்னு கழட்டி விட்டு போயிட்டாங்க, என்ன அதான் க்வெஸ்சனு. ஏன்டா அண்ணா வந்துட்டு அங்கே காசியில் பிராமணர்னு சொல்லக்கூடிய அவங்களோட மக்களுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ஃப்ரீயாக உணவு பரிமாறுதல், ஃப்ரீயாக அக்காமடேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அக்வயர் பண்ணுறதுக்காக வந்து அங்கே 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து நம்ம ராமசாமி நாயகர் கழட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அதான் என் க்வெஸ்சனு. ஸோ எல்லா சத்திரங்களிலும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சோறு என்பதால்,
ஸோ அப்போ அவங்க அக்கௌண்டேஷன் கிடைக்கணுமா அப்போ இவரை வச்சு என்ன பண்ணுறது நமக்கு இல்லாமல் போயிருக்காங்க வந்து நம்ம நண்பரை கழட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 21, வாழ்க்கை செம்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கும் என்று நம்பி காசி சென்ற பெரியார் அங்கு கண்ட காட்சியாது. ஸோ காசில் அப்போ என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இதான் விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஒழுக்க ஈனமும் விபச்சாரமும் மலிந்து கிடந்தமை. ஸோ நம்ம காசின்னு சொல்லிவிட்டு அந்த புனிதமான இடங்கள்ல அப்போ வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் கண்ணில் பட்டிருக்கு. ஸோ அதான் அங்கே ஆன்சராக சொல்லியிருக்காங்க. அவரோட வாழ்க்கை பயணத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ கொஸ்டின் 22, செல்வத்தில் திளைத்து சிறிதும் பசிப்பினி அறிந்திராத நமது ராமசாமியார் காசியில் எச்சிலைக்கு ஏங்கி நின்ற நிலை ஏற்பட காரணம் என்ன? ஸோ அப்போ என்னென்னா வந்து அதை சின்ன வயசுலேருந்தே வந்து விதனாவேதம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, யாரை வந்து தன்னோட தோப்பனாரோட தன்னோட மகன் யாருனா வந்து இவர் ராமசாமி அவர்கள். ஸோ இப்போ என்னென்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போட கோச்சிக்கிட்டு வந்துடுறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, அடுத்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் தான் அந்த காலங்கள். ஸோ அதான் சொல்லப்போ தான் தந்தையிடம் கோபித்து சில காலம் துறவியாக வாழ்ந்தமையால் ஸோ அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஸோ அடுத்த அப்கமிங் கொஸ்டின்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.